வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. எஸ், நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரக பிரவேசம். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஃபுல் ப்ரிப்ரேஷன் பண்ணோம். அவங்க வீட்டுக்கு போய் நைட்டு அப்புறம் லேட்டாக தான் நம்ம வீட்டுக்கெலாம் வந்தோம். ஸோ இன்னைக்கு காலையில் ஆக்சுவலாக அவங்க கொஞ்சம் ரொம்ப ஏர்லியாக வர சொன்னாங்க. நாங்கள் 7:30 தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானே, ஸோ எங்களையும் இன்னொரு ஒரு ஃப்ரெண்ட் வந்தால் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அவங்க பிஸியாக இருக்கும் போது சாமி பிரசாதம்லாம் பண்ணுறதுக்கெலாம் ஹெல்ப் வேணும். ஸோ கூட மாட இருக்கிறதுக்காக ஹெல்ப்புக்காக காலையிலே வர சொன்னாங்க. ஆனால் நம்ம வந்து பசங்க இசங்க கிளப்பிட்டு போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் இன்னைக்கு நம்ம போயிட்டுருக்கோம். நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் கிறிஸ்டியன் பூஜைக்கு கிளம்பிட்டோம். ஸ்கூல் இருக்கிறதுனால அங்கதான் வர்ச்சுவல் ஸ்கூல் பண்ண போறாங்க. உன்னுடைய இதை வச்சுக்கலையா? வாங்க கைஸ், லெட்ஸ் கோ இன்சைட். வாங்க வாங்க, டைம் ஆயிடுச்சு. அவங்க வீட்டு என்ட்ரன்ஸ் கராஜ் தாங்க இது. சூப்பரா அலங்காரம் கராஜ்ல எல்லாம் பண்ணிருந்தாங்க. நேத்து நாங்க உள்ளதான் பண்ணோம், கராஜ்ல எல்லாம் பண்ணல. சோ அவங்க வீட்டுக்கு நம்ம இப்போ போகலாம். நாங்க ஆக்சுவலா கராஜ் வழியாத போயிட்டு இருக்கோம். கிருஷி குட்டியும் அனிஷ் குட்டியும் வந்துட்டாங்க. நாங்க வந்த உடனே ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு இன்டர்நெட் தான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கனெக்ட் பண்ணிட்டு ஸ்கூல் கனெக்ட் பண்ணிட்டு நான் கீழே அவங்களோட பூஜையில ஜாயின் பண்ணிப்பேன். நீ வந்து கிளாஸ் முடிச்சுட்டு வா, பிரேக் டைம்ல வா, நாளைக்கு வேற பூஜை இருக்கு. ஓகே, அனிக்குட்டி கனெக்டட். சரி ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு கீழே போயிடலாம். ஸோ கிருஷியும் அனிஷியும் மேலே உட்கார வச்சுட்டு நான் வந்து கீழே இருக்கேன். ஸோ இவங்க தெரியும்னு நினைக்கிறேன், லாவணியா அவங்க பெரிய பொண்ணு சைஷா, அதுக்கப்புறம் அவங்க வந்து குட்டி பாப்பா அயான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மேட்சிங் மேட்சிங் ட்ரெஸ்ஸு. நாங்கள் இது இன்னொரு ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்ல பார்த்தீங்களா, அவங்க தான் இவங்க. அமிர்தன் லோகேவன் மமானா பரிஷ்டதாஸ்யே ஜோதே யோவாக்யம்பே லோபதோந்தார தேஜ தைவாத்மைரே ஜோபரம்பே லோகா மாதைவதோந்தாரே சர்சாத்தான் ரைச்சாவன் நலாவிதியாலே மாபாலமிதே ஜியாலே மிரு பூர்த்திவாகலே.
ஸோ பூஜைலாம் நல்லா போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இந்த சாரீ நீ உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம அம்மா ஊர்லேருந்து அந்த டைம் வந்தாங்க பார்த்தீங்களா, இந்த கோவிட் டைமில் அப்போ எடுத்துகிட்டு வந்த சாரீ தான். ஸோ அதுதான் இன்றைக்கி ஆக்சுவலாக நான் போட்டுட்டு வந்தேன். ஸோ இவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது சக்கரை பொங்கலுக்காக ஃபஸ்ட்டு வந்து அந்த பால் இது பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் இருக்காங்களா, அதாவது வீட்டில் இருக்கிறவங்களாம், அவங்க பொண்ணு, அவங்க வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட், ஒய்ஃப், எல்லாருமே வந்து ஒரு ஒரு பிடி சாதம், அந்த பருப்பு அதெல்லாம் போடுறதுக்காக கூப்பிட்ருந்தோம். ஸோ அதெல்லாம் அவங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம், ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க போடணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு பண்ணிட்டுருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்துட்டு அந்த இதில் வந்து அரிசி அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அவங்க பூஜை கண்டினியூ பண்ண போயிட்டாங்க. ஸோ அந்த பூஜை பண்ண அரிசியை வந்துட்டு ஸ்வீட் பண்ணணுமா, சரி நானும் இன்னொரு ஒரு அவங்களுடைய இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு, இவங்களை ஆக்சுவலாக நம்ம பார்த்தது இல்லை, அன்னைக்கு தான் நம்ம முதல் முறையாக பார்த்தேன். ஸோ லாவண்யா அவங்க தான் எங்களுடைய காமன் ஃப்ரெண்ட். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு சும்மா ஒரு சக்கரை பொங்கல் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அவங்களுக்கே தெரியும் இதுக்குன்னா புது பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவோம், அந்த புது பாத்திரத்தில் தான் பண்ணிட்டுருக்கோம். நானும் அவங்கள என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து அந்த அடுப்பை ஆன் பண்ணத்தில் ரொம்ப நேரமாக ஆராய்ச்சி பண்ணி, ஏன்னா இந்த அடுப்பு நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணுறோமா, ஸோ எதை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணுவோம், நாங்கள் சிம் வச்சு ஆஃப் ஆகிடுது, ஆன் பண்ணுவோம் சிம் வச்சு ஆஃப் ஆகிடுது. அதில் நாங்கள் ரொம்ப நேரமாக நானும் அவங்களும் திணறிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டு சமைக்கவே ஆரம்பிச்சிட்டோம்னா பாருங்களேன். அவ்வளோதான், நாங்கள் சக்கரை பொங்கல் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த நெய்யில் வந்து முந்திரி பருப்பு அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கடைசி அந்த கார்னிஷ்காக கடைசியே இது பண்ணிட்டுருக்கோம். அவ்வளோதான், இது பண்ணிவிட்டு நம்ம சாமிக்கிட்ட வச்சுட்டு வேண்டிக்க வேண்டியது தான். கீழே ஆல்மோஸ்ட் பூஜை முடிஞ்சு போச்சுங்க. நான் வந்து இப்போ அனிஷும் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாங்கன்னு நான் பார்க்க வந்திருக்கேன், வாங்க போய் பார்க்கலாம். என்ன அணிக்குட்டி சமத்தா, வாட் ஹேப்பன் பேபி, ஐயோ ஓகே, வாட்டர் வேணுமா? ஆமா. சரி நான் எடுத்துகிட்டு வரேன். கிருஷ்ணக்கும் அன்றைக்கும் ரூம் கனெக்டட் இல்லை, ஸோ நான் அந்த டோர் ஓப்பன் பண்ணேன். எவ்ரி திங் இஸ் குட். டு யூ வாண்ட் எனி பேப்பர்ஸ் ஓப்பன்? ஓகே. ஸோ ரெண்டு பேருக்கும் கிளாஸ் நடந்து கொண்டு இருக்கிறது, ஸோ பிரச்சனை இல்லை. சரி நம்ம கீழே போயிடலாம், பூஜை எப்படி நடக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். பரவாயில்ல, நான் வந்துட்டு கொஞ்சம் பயந்தேன், எப்படா கிளாஸ் அட்டன். குட். பூஜை அங்கே போயிட்டு இருக்கும்போதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் நடு இதில் வந்துட்டு அந்த ப்ளூ கலர் மாதிரி விரிச்சு வச்சுருக்காங்க பாருங்களேன், அதுதான். ஸோ அவங்க வந்துட்டு வீடை ஸ்க்ராச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பாத் மாதிரி விரிச்சு வச்சுட்டு அவங்களுக்கு ஆக்சுவலாக கரெக்டாக பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால எல்லா திங்ஸும் வந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க வந்து கனெக்டிகட்லேருந்து மூவ் ஆயிருந்தாங்க, ஸோ டோட்டலாக கனெக்டிகட்லேருந்து மூவ் ஆயிருந்தாங்க. அவங்களுடைய மூ இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $4,000 ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு 7 ஐட்டம்ஸ் வச்சு ஒரு ஸ்வீட் மாதிரி சாமிக்கு பிரசாதம் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு, அதை அதில் வந்து ரவை, சர்க்கரை, அதுக்கப்புறம் இது பேர் முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் வேறு என்னென்ன சேர்த்தாங்க, பாதாம், இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நான் 7 ஐட்டம் சேர்த்து எல்லாத்தையுமே கலந்துட்டு சும்மா சாமிக்கிட்ட வச்சுட்டு நம்ம கையிலெல்லாம் கொடுத்து பிரசாதம் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை தான் நான் இவங்க எல்லாமே சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம். சதீஷ் இன்னும் வரலை, ஏன்னா அவருக்கு ஆஃபீஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அவர் வந்து எங்கிட்ட சொல்லும் போதே காலையில் வந்து நாங்கள் எல்லாம் 3 பேரும் வந்துட்டோம், அதுக்கப்புறம் அவர் விட்டுட்டு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. கிருஷ்ணா
அவ்வளோதாங்க, எல்லா பூஜையும் முடிஞ்சிருச்சு. என் கையில் இருந்தது பார்த்தீங்களா பூ, அதை வந்து சாமிக்கிட்ட போட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து இது கொடுத்துருந்தார், பால் கொடுத்துருந்தார். ஸோ நம்ம டக்குன்னு தீர்த்தம் வாங்கிட்டு தலையில் தேய்க்கிற மாதிரி போயிட்டு நிறுத்திட்டேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணும் பார்த்தீங்களா, அந்த ரவையெல்லாம் போட்டு ஒரு பிரசாதம் அதை சாமிக்கிட்ட வச்சது தான். ஸோ அதையும் கொடுத்துட்டாங்க. பசங்க ரெண்டு பேரும் மேலே படிச்சுட்டு இருக்காங்க, நான் அப்பப்போ செக் பண்ணிட்டு தான் இருந்தேன். எல்லாம் முடிஞ்சு வச்சுருக்குது பூஜை. ஸோ வந்து பிரசாதம் டைம். நாங்கள் வந்து அந்த பிரசாதத்தை சும்மா உட்காந்து நல்லா கவுச்செல்லாம் வந்துச்சு, அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காரத்துக்கு ஈஸியாக இருந்தது. இல்லைன்னா தரையில் உட்காந்துட்டு எழுந்துக்குன்னா லைக் கஷ்டமாக இருக்கும்ல அவங்களுக்கு, அதனால கரெக்டாக அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ கிருஷ்ணா நிஷம் பிரேக் டைமில் தான் வந்திருக்காங்க. சரி வந்தது தான் வந்தாங்க, ஸ்நாக் மாதிரி சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். அயான் குட்டிக்கு வந்து கிரிஷ் கூட இல்லை, அனிஷ் அடிக்கிறதுன்னா அவ்வளோ சந்தோஷம். அவனை துரத்தி துரத்தி ஒரே ஆட்டம் விளையாட்டு பண்ணிட்டு இருந்தான். சரி சாப்பிடு சாப்பிடு நீ சீக்கிரம், மந்தி மணி 12:45 ஆகுது, கிறிஸ்மஸ் சாப்பிடு. காபி காபி ஹலோ கீக்கி, இது நீ பேர் ஏంటి? நீ பேர் ஏంటి? காபி 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 சதீஷ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சும்மா அவர் வந்தோடனே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோதாவரி ரெஸ்டாரண்ட்லதான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது வடை, அதுக்கப்புறம் வந்துட்டு தெலுங்கு பீப்புள் ஒரு புளியோதரன் பண்ணுவாங்க, அது வந்து புளியோதரையும் இல்லை லைக் லெமன் ரைஸும் இல்லை, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து தயிர் சாதம், அப்புறம் ரைத்தா, சாம்பார், சட்னி, அவ்வளோதான் சிம்பிள் மெனு. ஏன்னா நாங்கள் மூணு ஃபேமிலி அப்படின்றதுனால மட்டும்தான். ஸோ இது வந்து எடிசனில் இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட்டு. ஒரே ஆக்சுவலாக கொஞ்சோண்டு வந்து அந்த இதில் மட்டும் உப்பாயிடுச்சு, அந்த புளியோதரைன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது மட்டும் கொஞ்சம் உப்பாக இருந்தது, மிச்சப்படி நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருந்தாங்க, நான் அவங்களுக்கு கால் பண்ணி நான் சொல்லணும் இந்த மாதிரி கொஞ்சம் அது மட்டும் சால்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், இவங்க எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம சதீஷ்காக வெயிட் பண்ணிட்டு சாப்பிடுவோம். கோங்கூர பிரியாணியா? பிக் டோனட். சதீஷ் சதீஷ் கேம் வித் ஆஃபீஸ் லேப்டாப். சதீஷும் வந்தாச்சு, நான் சதீஷோட நானும் சாப்பிட ஆரம்பிக்க போறேன். சூப்பரா போச்சுங்க இன்னைக்கு டே நிஜமாவே. அதுக்கப்புறம் பீனட் சட்னி சொல்ல மறந்துட்டேன், செம்மையா இருக்கும். ஆக்சுவலா தெலுங்குல வந்துட்டு பீனட் சட்னின்றது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த குருமா மாதிரி ஒண்ணு கொடுத்துருந்தாங்க, அது ஓகே தான் இருந்தது. ஆனா பீனட் சட்னி நிஜமாவே அட்டகாசமா இருந்ததுங்க, எனக்கும் ரொம்ப பிடிக்கும் பீனட் சட்னி. ஸோ அவ்வளோதான், சாப்பிட்டுட்டு நம்ம பசங்க கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான். ஆனா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க, டு பி ட்ரூ. நான் அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், ஐயோ ட்ரெஸ் வேற ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கலாமே, மாத்திக்கிட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்சம் நம்ம இதெல்லாம் போட்டுட்டு இருக்கோமா, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாவே இருக்க முடியல, அதனாலதான். அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்களுக்கு வந்து தாம்பலம், அதாவது நாளைக்கு வந்துட்டு இது எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ண போறாங்க. இன்னைக்கு பூஜை மட்டும் தானே பண்ணாங்க, அதான் கிரகப்பிரவேசம் பூஜை. நாளைக்கு வந்து சும்மா
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வந்து நானும் இன்னொரு அதான் உங்களுக்கு தெரியும்ல ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல, அவங்களும் சேர்ந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது தாம்பூலம் மாதிரி நாளைக்கு வரவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஸோ அதனால பிளவுஸ் பெட்டு, அதுக்கப்புறம் தேங்காய், ஒரு ஃப்ரூட்ஸு, அந்த மாதிரி ஒரு ஒரு இதுலேயும் ஜிப்லாக்லையும் போட்டுட்டு, அதை வந்து இன்னொரு ஒரு பேக்ல வந்து சாரியை அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அந்த சாரியோட இது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருந்தோம். இந்த அளவுக்கு தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா அவங்க கண்டிப்பாக இன்னைக்கு முடிச்சுட்டு அவங்க பயங்கர டயர்டா இருப்பாங்க. சரி, நம்ம இருக்கும்போதே நானும் இவங்களும் சேர்ந்து கடகடன்னு பண்ணிட்டு வச்சுட்டோம்னா நாளைக்கு வந்து அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும்ல எல்லாருக்கும் கடகடன்னு கொடுக்கறதுக்கு. அதனாலதான் நாளைக்கு போதும். சும்மா உட்காந்துட்டு இருக்கோம், ரெஸ்ட் தான் எடுக்கும். இப்போ கிறிஷுடைய கிளாஸ் முடிஞ்சோடனே நான் கிளம்ப வேண்டியது தான். அனி வந்து சைஷாவோட விளையாடிட்டுருக்கான், பாப்பா வந்து தூங்க போயிட்டாங்க. ஸோ லாவண்யா வந்துட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் கிளம்பியிருக்கணும், இப்போது கிளம்பியிருந்தால் அவங்களும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இன்னும் கேட்டால் நாங்கள் அவங்க வீட்டில் இருந்துட்டு இப்போ மிஸ் தான் பண்ணுறோம். ஆனால் கிறிஷுடைய கிளாஸ் பாதியில் போயிட்டுருக்கா, ஸோ பாதியில் நம்மளால் போக முடியாது. ஸோ 3 மணிக்கு முடிஞ்சு 5 நிமிஷம் இருக்குது, முடிஞ்சோடனே நம்ம கிளம்பிடலாம். இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு சரி சும்மா உட்கார நேரத்துக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு ஓரளவுக்கு. அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது, ஃபுட்டு அது இதுன்ட்டு எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நாங்களும் அவங்க நம்ம கூட இருந்தாங்க பார்த்திங்களா, ரெண்டே ஃபேமிலி, லாவண்யா ஃபேமிலியும் நாங்களும் இன்னொரு ஃபேமிலிக்கு. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து ஃபுட்டு பேக் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் அவங்க வந்து இதுக்கப்புறம் வந்துட்டு டூர் போகிறாங்க டென்மார்க்கு. ஸோ அதனால் நமக்கு வந்துட்டு எல்லா தேங்காயையும் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. இவ்வளோ தேங்காயும் நான் சட்னி அரைக்கணும், ஐ மீன் சட்னி இல்லை, நான் எல்லாத்தையும் கட் பண்ணி பீஸாக வச்சுக்கலாம்னு யோசிச்சுட்ருக்கேன். என்ன கிருஷ்மா, கிளாஸ் முடிஞ்சிச்சுனா வா. சரி, கிருஷிக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு, அவனால் கவலை வேண்டியது தான். வா நீ கிருஷ்மா. நம்மால் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு, கிளம்ப வேண்டியது. ஈஷ் வந்துட்டு காக்க தூக்கம் 5 செகண்ட் தான் கண்ண மூடுறாரு. மேலே இருந்து கடமை என்ன தட்டி எழுப்பிச்சு. 5 செகண்ட் கரெக்டாக. என்ன மாம் அது, என்ன அது, என்னதுன்னா சாட்டர்டே சண்டே உமா வேலை செய்வீங்க. ஸோ நாங்கள் கிரக பிரேவு, அதாவது ஹவுஸ் வார்மிங், ஹவுஸ் வார்மிங் ஃபெஸ்டிவல், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அதுக்காக வந்திருக்கோம். இது என்ன, ஓ இது சேல்ஸ் சென்டரா, அதனால தான் இது வந்து எப்படி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஃபென்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. ஐ திங்க் இங்கே தான் இருந்துட்டு நம்ம போய் காண்டாக்ட் பண்ணி அவங்க எல்லா வீடியோவும் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னம்மா இது கேட்குற நமக்கு பார்க்கிங் டிக்கெட்டு. அணி வந்துட்டு உங்களை விடுறதா இல்லை, நார்த் கேரளியன்னால நீங்க வாங்கின ஸ்பீட் டிக்கெட் வச்சுட்டு ஒரு 10 வருஷம் சொல்லிக்கிட்டே தெரியுமாமா. ஏய் சும்மா இருடா, we don't get it. எங்க எங்கடா இருக்கு, அந்த சைடா கரெக்ட்டா தான் போறமா. ஆ இதா 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 வந்துட்டு வந்துட்டு வந்துட்டு, இங்க நார்மலா தான் வந்திருக்கோம், லைக் பேண்ட் ஷர்ட் அப்படிதான் கிறிஸ்டியானிஷ் போட்டுருக்காங்க. அதாவது
பூஜை அன்னைக்கு தான் வந்துட்டு வளையல் மறந்துட்டு போயிட்டேன் அவசரத்துல. சோ இன்னைக்கு மறக்காம வளையல்ல கம்மல்ல பக்காவா போட்டுட்டு வந்துட்டேன். நேத்து பூஜையெல்லாம் நல்லா முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நம்ம இவங்க வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸோட நம் அதாவது லைக் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்களோட சேர்த்து நம்மளும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. மேலே வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து கண்ணாம்பூச்சி தான் விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த பெட்டில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் இருந்தான் பார்த்தீங்களா. ஏன்னா அவனுக்கு செம்ம டயர்டு போல இருக்கு, இப்போ அவன் தூங்கிட்டு இருந்தான். ஸோ கிருஷி குட்டிக்கும் அணி குட்டிக்கும் தான் கம்பெனியே அன்னைக்கு கிடைக்கல. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேர்ள்ஸாக இருந்தாங்களா, ஸோ இவனுங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் பாய்ஸு. ஸோ அவனுங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால வேற வழி இல்லை. ஸ்க்ரீன் டைம் கேட்டாங்க, சரி ஓகே, அதனால இதை ஜாலியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஃபுட்டு நேத்தோட ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ தயிர் சாதம், அதுவும் அந்த கிரேவிலாம் சூப்பராக இருந்தது. ஒன்று வந்து பன்னீர் கிரேவி கொடுத்துருந்தாங்க, ஒன்று வந்துட்டு சாகா பன்னீர்னு, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துட்டு நான் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் குருமா கொடுத்துருந்தாங்க, சாரி குருமா இல்லை குலாப் ஜாமுன், அதுக்கப்புறம் வெஜ் பிரியாணி. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு 10 ஃபேமிலி கிட்ட இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ லைக் லேட்டராக கொஞ்சம் லேட்டாக எல்லாரும் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த ஃபுட்டு சூப்பராக இருந்தது இன்னைக்கு. ஆக்சுவலி நேற்றை விடவும் இன்னைக்கு ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கும் அதே ரெஸ்டாரண்ட்லாம், அதே கோதாவரி அந்த எடிசன்ல இருக்கு பார்த்தீங்களா, அது ஆக்சுவலாக ஆந்திரா ரெஸ்டாரண்டா, அவங்க தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னொன்று, இவங்க ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இவங்களும் சைஷாவும் போட்டிருக்காங்களா அவங்க பொண்ணும், அது ரெண்டுமே மேட்சிங் மேட்சிங். ஸோ இந்தியாவில் இருந்தால் ஆர்டர் பண்ணாங்களாம், ஒருத்தங்க கிட்ட ஆர்டர் பண்ணிட்டு அவங்க வந்து தச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் நான் கேட்டுட்டு இருந்தேன், மேட்சிங் மேட்சிங்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். முந்தின நாள் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லா கிரக பிரவேசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி எல்லாத்தையும் இந்தியாவிலேருந்து வர வச்சுட்டாங்களாம். Oh yeah, that's okay. Yeah, super. That's a good thing. Yeah, but next year will be better. Yeah. The good thing is that I receive a sweet bread. Sweet bread. Sweet bread. Sweet bread. Sweet bread. Sweet bread. Yeah, yeah, let's go. Yeah, yeah, let's go. Let's go. Let's go. You know. Yeah. Huh? Later. Bro, on the, Rendering. Okay, that's it. எனக்கு பிடிச்சிருக்காவா சாப்பாடா? யா சாப்பாடு பிடிச்சிருக்கு, சூப்பர். அதுவும் அந்த ரெண்டு கிரேவி போதுமா மேடம்? உனக்கு எங்கடே இருக்கு பாப்பா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நாங்கள்லாம் இந்த கிரக பிரவேசம் எங்களோட சேர்ந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க, நாங்கள்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நார்மலாக நம்ம எல்லா வீட்லேயும் கிரக பிரவேசம்னா இப்படி நடக்கும், அதே மாதிரி தான் நடந்தது. நாங்கள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம், மத்தியானம் இப்போ ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கிளம்பிட்டு நாங்கள் நேற்று சாரி வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.